அண்மை செய்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை 5:30 ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க உள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை 5:30 ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க உள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக ஆளுநருக்கும் தமிழக அரசிற்கும் இடையே முட்டல் மோதல் இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை தொடர்ந்து பொதுவெளியில் விமர்சித்து வருகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். அதே போன்று அவரது சனாதனம் குறித்த பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியது. கடந்த ஆண்டு ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது அவர் ஆளுநர் உரையில் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை முழுமையாக படிக்காமல் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்திருந்தார். இதற்கு உடனடியாக அப்பொழுதே தமிழக முதல்வர் எழுந்து தனது உரை மீதான ஆளுநர் உரை முழுமையாக படிக்கப்படவில்லை என்ற கண்டனத்தை பதிவு செய்தார். உடனடியாக தேசிய கீதம் இசைக்கு முன்பே அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். இது போன்று பல்வேறு விஷயங்களிலுமே தமிழக முதல்வருக்கும் தமிழக ஆளுநர் உள்ளிட்டவர்களுக்கும் இடையே பல்வேறு முட்டல் மோதல்கள் இருந்து வருகிறது. அதே போன்று தமிழக அரசின் சார்பாக தமிழக அமைச்சரவை ஒரு கொள்கை முடிவெடுத்து பல்வேறு சட்ட மசோதாக்களை ஏற்றி தமிழக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மசோதாக்கள் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதில் 10 மேற்பட்ட மசோதாக்களுக்கு இதுவரை தமிழக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் தராமல் இழுத்தெடுத்து வருகிறார். குறிப்பாக அவர் ரம்மி மசோதா மட்டுமே தற்பொழுது ஒப்புதல் அளித்திருக்கிறார். மற்ற மசோதாக்கள் பல்கலைக்கழகம் தொடர்பான பல்வேறு மசோதாக்கள் தற்பொழுது நிலுவையில் இருக்கின்றன. இதற்காக தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதன் பின்பு தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழக முதல்வர் அல்லது தமிழக அரசின் பிரதிநிதிகளுடன் உட்கார்ந்து பேச வேண்டும், இது குறித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்திவிட்டு அதன் பின்பு முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை தமிழக அரசிற்கும் தமிழக ஆளுநர் அவர்களுக்கும் உச்சநீதிமன்றம் அவர்கள் வழங்கியிருந்தது. குறிப்பாக இந்த வழக்கானது தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் நடத்தி வருகிறார். அதைத் தொடர்ந்துதான் அவர் இந்த அறிவுரையை வழங்கியிருந்தார். ஆனால் தமிழக ஆளுநர் கடந்த முறையே வந்துட்டு மசோதாக்கள் மீது விவாதம் நடத்துவதற்கு தமிழக முதல்வருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அப்பொழுது மிக்ஸாம் புயல் வந்துவிட்டது. உடனடியாக மிக்ஸாம் புயல் நிவாரண பணிகள் வழங்க வேண்டியிருந்ததனால் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக ஆளுநரை சந்திக்க முடியவில்லை. உடனடியாக அவர் இது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த சந்திப்பு என்பது நிகழாமல் தள்ளி போய் கொண்டே இருந்தது. தற்பொழுது இன்று மாலை 5:30 அளவில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக முதல்வர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதில் தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 5:30 அளவில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. குறிப்பாக 2024 ஆண்டு பிறக்க இருக்கிறது. அதன் பின்பு ஆளுநர் உரை மீதான விவாதம் நடத்தப்படு, அதன் பின்பு சட்டப்பேரவை கூடுவது வழக்கம். தற்பொழுது ஆளுநர் உரையாற்ற வேண்டியிருக்கிறது சட்டப்பேரவையில். இன்றைய சந்திப்பு சுமூகமாக முடிந்தால் அடுத்த கட்டமாக உடனடியாக சட்டப்பேரவை கூட்டுவதற்கும் தமிழக முதல்வர் தமிழக ஆளுநருக்கு அழைப்பு விடுப்பார் என தெரிகிறது. இன்றைய சந்திப்பின் பின்புதான் முழுமையான விவரங்கள் வெளியே வரக்கூடும் என தெரிகிறது. ஆளுநர் உரை ஜனவரி முதல் வாரத்தில் துவங்குவது வழக்கம். புத்தாண்டிற்கு பின்பு தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது. அதில் முக்கிய அம்சங்கள் தமிழக அரசின் கொள்கை முடிவுகள், வரக்கூடிய ஆண்டில் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து ஒரு முழுமையான விளக்க உரையாக இந்த ஆளுநர் உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்தும் இன்றைய தினம் அவர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் சந்திப்பிற்கு பின்பு செய்தியாளர்களை சந்திக்கவும் தமிழக முதல்வர் திட்டமிட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு வெளியே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து ஒரு முழுமையான விவரம் இன்று மாலை தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய இந்த சந்திப்பின் பொழுது மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இசை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா,
அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, அதாவது தற்பொழுது அந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோமேயானால் வேந்தராக வந்து ஆளுநர் செயல்பட்டு வருகிறார், அதை மாற்றி வேந்தராக வந்துட்டு தமிழக முதல்வர் செயல்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த சட்ட திருத்த மசோதாக்கள் தான் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதை மாற்றி தமிழக முதல்வர் அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து இன்றைய தினம் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதற்கு ஆளுநர் இசைவு தெரிவிப்பாரா அல்லது அவரது ஒப்புதலுடன் கையெழுத்து போடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்றைய ஆலோசனைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீதா, விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.